எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உறவுகள் சகோதரங்களோட சாப்பிட போகிறோம். அப்படி இங்கால போகிறோம். திருப்பி நாங்கள் போக வேண்டியது இந்த பக்கம், அதாவது புத்தளை பக்கம் போகணும். யாராவது எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தடவி விடுங்க. நான் இப்போ நடந்து போய்கொண்டிருக்கேன்னு சொன்னால் புதுசாக வர்றாங்களுக்கான விளக்கம் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களுக்கும் நடந்தே பயணிச்சு கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் நான் மட்டும் இல்லை, என்னோட என்ற ஊரை சேர்ந்த பணிப்புல நண்பர்களும் பயணித்து கொண்டிருக்கணும். இங்கேயால அதுக்கான காரணம் என்னது கேட்டு எப்படி போகிறோன்னு சொன்னால், நாங்கள் எல்லாமே மனிதர்கள், ஒற்றுமையாக இருக்கவனும், அதுக்கான தான் முழுமையான விளக்கம் கணக்கு தரேன் சொல்லியிருப்பேன். என்றாலும் நார்மலாக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கணும். இப்போ டெக்கி அதாவது எங்களோட உறவுகள் மனதார எங்களை கூப்பிட்டதை நாங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 8:36 ஆகிடுது, அதாவது எனக்கு வலிக்கிறதுக்கு. ஏன் 8:36 ஆகிடுன்னு சொன்னால் மேவே வீடியோ ஸ்டோக் கணக்கு இருக்குது, அதை இறக்குறதுக்கே பெரிய ஒரு மனத்தியால் கணக்காகுது. ஆகையால் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கிலோமீட்டரும் குறைவு, அதாவது எனக்கு 15-20 கிலோமீட்டர் தான் இன்றைக்கு நாங்கள் நடக்க போகிறோம். காரணம் என்னட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் புத்தளத்துக்கு 50 கிலோமீட்டர், அப்போ ஒரு 20-25 நடந்து விட்டால் அங்கே அளமிச்சு தான் நடக்கலாம். அதுதான் காரணம். வேறு என்ன சொல்கிறது, மதுக்கும் டை டீசர்ட் கொடுத்துருக்காங்க, கவுராம எனக்கும் டை டீசர்ட், அதாவது 3 பேருக்கும் டிஷர்ட், எங்கள்கிட்ட ஒரே டிஷர்ட்டும் இருக்குது. அது கொஞ்சம் களியை போடுவோம். என்ன என்ன பெரிய மீன் பூசி அப்பி வச்சுக்கிறேன். எங்களை வேறுங்க மற்ற நண்பன் போகிறார் வேறுங்க. சன்கிரீமோ கனடாவில் பார்த்தீங்கன்னா 3351 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ ரெட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷயா ஜுவல்லரிஸ் 2nd பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அங்கே போய் தமிழ் ப்ரோஸ் என்ற பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு கணக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்க. அங்கே பக்கம் போய்க்கல ஓகே அப்படின்னாக்க தொடர்ந்து கவனத்தில் போகும்பா. சன்கிரீமா பூசுவீங்க நீங்கள்? தக்காளி அது சன்கிரீம் தானா பூசுவேன்? கடைசி பிள்ளை வேறு ஒரு சன்கிரீமா, சன்கிரீம் பூசினா தான் அதாவது எங்களை முகம் ஓரளவு சேஃப்டியாக இருக்குது. தெரியல கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறாடாப்பா. எங்களை விட்டு போனவன் தானே அவனே, என்ன போர் எங்களை விட்டு நண்பன் போனவன் தானே போயிட்டு, அதாவது திருப்பி வரணும். இப்ப இந்த வாரம் இந்த வாரம் சொல்லி பாமத்தில போய் டாக்டர்கிட்ட போய் விடுத்து வர போறான். அவனுக்கு விட்டு பெரிய மெனவு இல்லை ஆளுக்கு. நண்பன் வாராடுறாங்க, சின்ன நண்பர் வரா, வாங்க வாங்க நண்பன். நாங்கள் இந்த பக்கம் போகணும். இங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பக்கம் போகணும், இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நேற்றைய அங்கே ஆன்லைன் பார்த்துருப்பீங்க, இதில் நாங்கள் ரூம் கேட்டுருப்போம், அதாவது இதுக்கால போகலாம்னு சொல்லி. இல்லை கடை இருக்கு போல போய் நொச்சியாம டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு கொஞ்சம் தூரம் இங்கால் உள்ளுக்கு வந்தால் இதில் பாருங்க ஹோட்டல் எலைட்னு சொல்லி, யுவர் பெஸ்ட் சாய்ஸ் என்று சொல்லி இந்த கடையை கூட்டி கொண்டு வந்திருக்கேன் நம்ம கிட்ட சகோதரங்கள். பாடா போ வணக்கம் வணக்கம் அண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது எங்களோட உறவுகள் சகோதரங்கள் எங்களுக்காண்டி இன்றைக்கு பிரேக் பேஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நன்றிகள் அண்ணா, நன்றிகள். இதில் பாருங்க நாங்கள் அப்படி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணா இருங்க அண்ணா, எல்லாம் பீஃப் தான். கணக்கு சாப்பாடு வந்துருக்கேன் பாருங்க. இஞ்சி இன்றைக்கு நாங்கள் புத்தளம் போக போறது இல்லை. இன்றைக்கு நாங்கள் எங்க போறோம் பாத்தீங்கன்னா கலாவையால சாலியபுரம்
சாலியா விவ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போறோம். என்ன சொன்னா பேர்கள் தெரியாது, அதனால நான் கேட்டு அண்ணன் கேட்டு சொல்றேன். என்ன சொன்னா சில சில பேர்கள் உச்சரிக்கல சின்ன சின்ன பிள்ளைகள் வருவாங்க, புதுசுதான பேர் ஆகையால பேர்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும். அப்படி நாங்கள் போக போய் நடக்கணும் சொல்லி சந்திப்போம். எங்களை பாத்தீங்கன்னா சொன்னா எங்க சகோதரங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் பாருங்க. பழகிடுவோம் என்ன, 9:12 நடந்தால் 11 போய்ச்சிடலாம், 12:12. ஓகேண்ணா போயிட்டு வரோம், சந்திப்போம் இன்சா அல்லா. பாய் தங்கச்சி. இதுலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலா ஓயாவை தாண்டி போகணும். கலா ஓயாவை தாண்டினால் நாங்கள் அங்கால புத்தள மாவட்டத்தை நாங்கள் அடைஞ்சிடுவோம். ஆனால் புத்தள டவுனுக்கும் நாங்கள் போய் ஆகணும். ஆகையால் புத்தள டவுனுக்கு வந்துட்டு தான் நாங்கள் அடுத்த கட்டமாக குருநாகலுக்கு போவோம். குருநாகல்லேருந்து ஏன் ரோட்டை பிடிச்சா அப்படியே நாங்கள் மலையகத்துக்கு போவோம். மலையத்தில் போய் சிவனொளி பாதமலை ஏறுறதான் எங்களோட டார்கெட், முதல் டார்கெட். அந்த சிவனொளி பாதமலையா ஏறணும்னு சொன்னால் தான் எங்களது முதலாவது படி. நாங்கள் எடுத்து வச்ச அந்த, அதாவது 25 மாவட்டங்களையும் நாங்கள் கடக்க போகிறோம் தானே, அதுக்கான முதலாவது கால் அடி எவ்வளவு முதலாவது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான். ஓகே சூப்பர் பைக். இல்லை எங்கால பாருங்க, குட்டி குளம் ஒன்று தெரியுது பாருங்க. எங்கால் பக்கம் போகிற பாதையில் இருக்கிற அழகழகான இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டி கொண்டு போகிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஹோட்டலை விட்டு தாண்டுறோம். அதாவது நாங்கள் இப்போ சாப்பிட போனாங்கல்லே, கிட்டத்தட்ட சாப்பிட போன 1 கிலோமீட்டர், திருப்பி வந்த 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நான் ஃபோனை பார்த்தா வடிவ எத்தனை கிலோமீட்டர்ன்னு அரைஞ்சு கொள்ளலாம். அப்படி கவனம் வேறு, யூடியூப்பில் பிடிச்சி கண்டிப்பாக போடுவேன் குலாச்சியாண்டா விளங்குதோ. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 97 கிலோமீட்டர் தெரியுது பாருங்க, இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். என்ன எப்படி சுகம்? நல்ல சுகம். வணக்கம். சாலியா பிவர், அதில் போயிட்டு நாளைக்கு அப்படி புத்தளத்தவன். இன்றைக்கு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டீங்க கிடக்குது. ஓ இங்கே தான் தங்கினாங்க. பாருங்க அம்மா இன்னொரு அழகுங்க, இப்படி பார்த்துட்டு இந்த அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது, சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவானும். நாங்கள் தொடர்ந்து போவோம். நான் இங்கே காட்டி கொண்டு இருக்கிறதுக்கு அவங்கள அங்கே பறக்குறாங்க. இல்லை போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வேறுங்க மீன் வச்சு விற்று கொண்டு இருக்கேண்ணா. மாலு மாலு குளத்து மீன், குளத்து மீன் ஐயா, மாலு மாலு மாலு. போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளமாக இருக்குது. அப்படி இந்த பாலத்தால் இங்கே திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ அழகண்டு வேறுங்களேன் சொல்லி வேலையில் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. இங்கே வேறுங்க இங்கே எப்படி இருக்குது சட்டப்படி? வணக்கம். உங்களோட ஹோஸ்டலே பார்த்தேன். அப்போ இருந்த இப்போ என்னடா நீங்க சைக்கிள்ல வந்தீங்களே? ஆ எங்க அலுத பேர்ல பாக்க. ஓ ஓகே சந்தோஷம். ஓ குட் லக். சந்தோஷம். எப்படி இருக்கீங்க சௌமி ப்ரோ? சௌமி ப்ரோவையா? உங்களை நான் நேத்து மெசேஜ் போட்டேன், பார்த்தேன் பண்ணேன் நிப்பு ப்ரோன்னு சொல்லி. ஆ நான் என்ன அன்வான்டட் க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணிக்கலாம்னு சரி. ஓ உங்களோட பயணத்தை வைத்துட்டே இருக்கீங்க, குட் லக். அது அவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கணக்கெடுக்க வேணும். வாகனம் ஓ வெடி வெடி தம்பி 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 ரெடியாக தான் இருவா தம்பி அவர் ரெடி உங்களை நடக்க பாய் செல்லு பாய் பாய் செல்லு பாய் பாய் சந்திப்போம் சந்திப்போம் சந்தோஷம். வந்துட்டோமா வந்துட்டோமா? ஆ வேணும் கேட் நாயமா யாரு தெரியுமா?
என்ன சொல்லு என்ன கிளங்குது பழகப்போறீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட ஊர்ல இருந்து உறவுகள் வந்திருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். எங்க போய் கொண்டிருக்கீங்க? கொழும்பு பக்கமா? கொழும்பு. ஏகப்பட்டு போய் கொண்டிருக்கீங்க. அப்ப எப்படி அதாவது நாங்கள் இந்த நடக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட புத்தளத்து போறோம். அதை இலங்கையில இருக்க 25 மாவட்டம் கூட முடிப்போமா முடிக்க மாட்டோமா? உங்களுக்கு கருத்து என்ன? தெரியும், முடிப்பீங்க. முடிப்பீங்க. நாங்க பாத்துக்கொண்டா இருக்கு, எடுக்கிற முயற்சி எல்லாம் முடிக்க மாதிரி தான் இருக்கு. இது கனகாலம் யோசிச்சு 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 ஒழுங்கான ஒரு நல்ல ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக முடிச்சாகும். நண்பர்கள் அதாவது பயங்கர சப்போர்ட், நல்ல சப்போர்ட். அதாவது இடைக்கிடையே காமெடியிலையும் விட்டு நண்பன் வந்து இடைக்கிடையே இது வெயில் பரவாயில்ல. இல்லை பிரச்சனை, இப்போ நாங்கள் இப்போ என்னதான் கருத்தாலும் எங்களோட ஒரிஜினல் கலர் வந்து இருந்தா தக்காளி பழம் முழங்கால் பார்த்து வச்சுக்கிறாங்க. சுகம் பார்த்து வச்சுக்கிறாங்க. நுவரெலியா சிவனி பாதமேல 28 டிஸ்ட்ரிக்ட் வாக்கிங். உங்களுக்கு தெரியும் தானே சிங்களா? என்ன எப்படி சொல்லி போடுங்க சிங்கம் தெரியாது. கொஞ்சம் கிடக்குற வழியில சொல்லுங்க. பார்த்தனீங்களோ எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து நைனாதிவு பனங்காயில் எடுத்த பெனங்காய் நைனாதிவு பெனங்காயில் பை என்ன 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 பனங்காய் பணியாரம் வந்திருக்குது. இந்த இடத்துல நாங்கள் போய்கொண்டிருக்கையில் இதில் மரத்தால் செய்த அந்த கரண்டியல் அதுலாம் இருக்கு பாருங்கள். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல விதம் விதமான வித்தியாசம் வித்தியாசமான மரத்தால் செய்த உள்ளூர் உற்பத்திகள் எல்லாம் இங்கே அவளை காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாதிரி சோதரம் தெரியும்? ஓ, வாழைப்படி போட்டு உங்களோட ஜாட்டுக்காரியா? நாளைக்கு புத்தளம் போயிடும். உங்களுக்கு பத்தின தோட்டம் என்னது? நல்லூர்ல முடியும். இப்ப கிளைமேட் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதே கிளைமேட்டோட சொன்னா சட்டப்படி இருக்கும். அதாவது நாங்கள் என்ன பேரடா பார்த்துட்டு மறந்து போட்டேன். கலாவையாக்கு பக்கத்துல
அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க சிங்கள மக்கள் தான் வாழ்ந்தோட வரையின மேம். அதாவது புத்தளம், அதாவது நாங்கள் இன்றைக்கு நிற்க போகிறது புத்தளம் மாவட்டத்தில், அதாவது துவக்கத்தில் போகிற பாதையில் வேறங்க ஒரு ப்ளூ கலரில் அழகான பூ ஒன்று இருக்குது, வேறங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. என்ன பூடா கணக்கு பூக்கள் இருக்குது பாருங்க, மஞ்சள் மஞ்சள் நொச்சி, சிவப்பு நொச்சி, மஞ்சள் நொச்சி, திருப்பி திருப்பி மஞ்சள் நொச்சி, அது வெள்ளை நொச்சி, வெள்ளை நொச்சி, அவரை கொடி, அப்ப பஜ்ஜி புத்தளம். சரி ஓகே பாய், நன்றி. சின்ன சுடா வேண்டதால வண்டி வச்சுட்டேன் என்ன சூடாக கூடுதலாக குறைக்கிறது, என்ன குடிக்கிறது குறைவு, இந்த கிழமைக்கு ஒருக்காவது குடிச்சு கொண்டு இருக்கு, குடி குடி. ஆனால் ஏன்டா நெட்டுவாக குடிக்கிற இனிப்புக்கு, இனிப்பு சரியில்லைடா, அப்போ நல்ல செடியடா, அப்போ செடி ஒரு தாடி வளர்ந்துடுறா, டேய் 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 தாடி வளர்ந்துடுறா, அவனுக்கு மேலே வேற கவுங்க இப்படி பார்ப்போம் பாரு, இதில் பேருங்க மேனோ, இதில் பேருங்க அந்த பூவை தம்பி மேலெடுத்து கொழி விட்டான், ஆனால் நல்லா தான் இருக்குது, இப்படியே போவோம் நாங்கள். என்ன அன்றாலும் அந்த சகோதரங்கள், ஒரு சில சகோதரங்கள் சகோதரிகள் சொல்லினும் என்னை உங்களோட இலக்கு நோக்கி போகிறீங்களா, போய்க்க சும்மா இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடி, அதாவது நோக்கத்தை மாத்திரங்கள் நீங்கள் சொல்லிட்டு போயிருக்க அந்த டான்ஸ் ஆடத்தான் போகிறோம், ஃபன் பண்ண தான் போகிறோம். சாதாரணமாக நாங்கள் நடந்தாலோ, அதை விட அஞ்சு நிலத்தில் வேலை செய்கிற ஆக்களும் வேலை கிளப்பத்திற்கு பாட்டை தான் பாடினவன், வயலில் வயல் வழிபாட்டு இருக்கு, கடலில் கடல் வழிபாட்டு இருக்கு, அப்படி போய்க்க நாங்களும் பொடி நடையாக போய்க்க பாடெல்லாம் ஆட கூட போனால் தான் ஒரு களைப்பு தெரியாமல் அப்படியே முன்னோக்கி போய்க்கொண்டே இருக்கலாம். இதைத்தான் நேற்று எடுத்து சொன்னேன், எங்கட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னோம், உதாரணமாக சொன்னோம், அதை இப்போ நான் உங்களை சொல்லிக்கிறேன். இப்போ இதைத்தான் சொன்னால் அப்படி நாங்கள் போய்கொண்டு வந்தேன், போய்கொண்டு இருக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை இந்த கிழங்கு பொரியல், அந்த தேன் முறுக்கு, தேன் குழல், தேன் முறுக்கில் தேன் குழல், புழுக்கோடி, மற்றது சிங்களத்தில் இருக்குது, வேறு எல்லாமே இருக்குது, அதாவது உள்ளூர் உற்பத்திகள் எல்லாமே இருக்குது. வேறு அப்படி சுகமாக இருக்கிறீங்க அப்படியே நாளை புத்தளம் போறோம், புத்தளத்துல இருந்து என்னுடைய வராங்க மாங்குளம், அவர் இதுல இருந்து சரியாக புத்தளம் 44.6 கிலோமீட்டர், கொழும்பு 172.6 கிலோமீட்டர், வில்பத்து 7.7 கிலோமீட்டர். ஸ்ரீலங்கா சிவனொளி பாதை மலை ஒக்கமே நுவரேலியா கேட்டன் கண்டி ஒக்கம ஒக்கம ஓக் ஓக் பயங் பயங் பயங்கனவா பயங் எனவா பயங்கனவா சரி பயங் பழகியா சொல்றா பயங்கனவா ஒக்கமே லங்காவே பயங்கனவா அந்த தேத்தை லங்காவே பயங்கனவா பயங்கனவா ஒக்கம பயங்கனவா பயங்கனவா ஓட்டுக்கனவா இது என்ன கனவ கறிக்கனவ யாழ்ப்பாணத்திலிருந்து அப்ப அதை பற்றிய கதையை நாங்கள் வில்லுபாட்டா படிச்சு நாங்கள்
வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் நாங்கள். 120-140 என்னது கிலோமீட்டர்? கொழும்பு. கொழும்பு இல்லை, கொழும்பு போகிறோம். கொழும்புக்கு நாங்கள் போகல, சூழ்நிலை வாயில் வரிட்டு தான் வரும். கொழும்பு பேருந்து. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். இப்படியே புத்தளம் போய் குறுநாள் போய் நூறலியா பக்கங்கள் போய் இங்கே இக்கிரிக்குள்ளாவா பார்த்து சாப்பிட்டீங்களா? ஓ கனக, இப்படி போகிற பாதையில் இங்கால நித்திய கல்யாணி மரம் இருக்கு பாருங்க, அவங்கள வயல் யாராவது கேட்கலாம் உங்களுக்கு நித்திய கல்யாணியே தெரியாதுன்னு சொல்லி. தெரியும் தான் என்றாலும் இருக்கிற இடங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுத்தானே வேணும். ஆகையால் காட்டிக்கொண்டு நான் போகிறேன். இங்கால மரங்கள் இருக்குது பாருங்க, இயற்கையை ரசிச்சுட்டு போகிறோம் நாங்கள். இங்கால ஃபுல்லாக மாமரங்களாக தான் இருக்குது, அது சின்ன ஒரு காலில் மாறி போகுது பாருங்க. இந்த இடத்துல மாமரங்கள் அப்படி நீட்டுக்கு பாருங்க, காடுறோம் எவ்வளோ மாமரங்கள்னு சொல்லி பார்த்தனீங்களோ, எவ்வளோ மாமரங்கள் இருக்குன்னு சொல்லி நீட்டுக்கு மாமரங்கள் வந்தோண்டே இருக்குது. இங்கே வாழை மரம், மாமரக்காடாக இருக்கும் ஒருவேளை கனக்க மாமரம் அந்த அது அந்த இடம் மட்டும் மாமரம் தான் நினைக்கிறேன். இந்த விமானம் இருக்கிறான் தானே, எங்கே கொய்யா பழம் பிடிங்கிட்டான். இதில் பார்த்தா மாங்காய் அதில் தொங்குதோ, போகிற பாதையெல்லாம் பழங்களா அப்படிங்கிற வேலை. மாதிரி கொய்யா கொண்டு தாரா அம்பர்லாங்க, என்னென்ன சாப்பிட்றது கடிச்சுதா? இப்படி கடிச்சு சாப்பிடுவோம், மாங்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். நம்புறலங்க, விட்டமின் டி நல்லா இருக்கும் உடம்புக்கு. ஏ இந்த மாங்காய் மரம் மாதிரி இருந்தது நம்புறங்களே, நம்புறல வந்து சின்ன மாங்காய் அம்பரலங்க தானே, உப்பு தூரோட சாப்பிடணும் நல்லா இருக்கும். எங்கே இதை விட கூட கடிச்சு பிடிங்க தின்னு போக வேண்டியா? ஏ இங்கால வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு இடம் இருந்தால் இல்லை, நாங்கள் ஜூஸ் குடிக்க போகிறோம். ஜூஸ் என்ன குடிக்க போகிறோம்? ஜூஸ் குடிக்க போகிறோம். 100 ரூபாய்க்கு ஜூஸ் இருக்குதாம், மற்ற ஐஸ்கிரீம் இருக்குதாம், ஃப்ரைட் ரைஸ் இருக்குதாம், நூடுல்ஸ் இருக்குதாம், சூப் இருக்காம், வெஜிடேபிள் சூப், சிக்கன் சூப், எக் சூப் எல்லாம் இருக்குதாம். எங்கால இதில் வித்தியாசமாக ஏதாவது குடிப்போம். சோவா ஐஸ் வந்து சொல்லி கிடக்கு, வெனிலா ஐஸ் கப்புன்னு சொல்லி வந்து கிடக்குது. டே வெனிலா மற்ற சாக்லேட் ஐஸ் எது குடிப்போம்? சுருள் குடிப்போம் வாங்க. எங்களை சுருள் தான் மேடம், என்ன சுருள் உனா சுருள் இந்த சுருள் கொண்டு வரதா? சுருள் கொண்டு பண்ணுற என்ன உறவுகளை ஒரு குட்டி சந்தை ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. கூடுதலா இந்த வீதியில பாத்தீங்கன்னு சொன்னா அதிகளவான மரக்கறி சந்தையில காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பழங்களும் கூடுதலாக விற்று கொண்டிருக்கேன் இந்த இடத்துல. இடத்தின் பேர் தான் என்னென்னு சொல்ல தெரியல, என்னடா பழைய இருக்குது பேர், பேர்களை காணலை. ஏன்னா ஒரு சிங்கள கிராமம் உண்டு இது, அதாவது கூடுதலாக கூடுதலாக இல்லை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் சிங்கள மக்கள் நாம் வந்து கொண்டு வரையினோம். நாங்கள் யாழ்ப்பாணம். நன்றி ஸ்டாண்ட். ஓகே, அதாவது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சிங்கள மக்கள்லாம் வாழ்ந்து கொண்டு வரையினோம். ஆனால் அன்னைக்கு சமையல் தெரிஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போகிற பாதையில் அண்ணங்களை கூப்பிட்டு விளனி வட்டித்தார, இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். குடி குடி குடி.
யாழ்ப்பாண வி ஆர் கோயிங் என்ன சொல்றாப்பா சிங்கள பைங் என்னவா நுவரெலியா ஆல்சோ நுவரெலியா 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரீசன் ரீசன் பின்னால திரும்பி இனமேன பிரிந்தது போதும் மதமேன பிரிந்தது ஒக்கும ஒன் மினிஸ் மனிதம் மற்றும் ஒன்றாகும் ரீசன் பை 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 நன்றி இல்லை நாங்கள் போய் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கள கிராமம் அந்த கிராமத்தில் தமிழ் தெரியா அன்னைக்கிறேன் ரெண்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நடந்து போகிறத பார்த்துட்டு அதில் அண்ணன் இளநிப்பட்டி தந்தவர் பேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு தம்பியார் வந்து லெஃப்ட் ஹேண்டு கூட வாங்கி தந்தார் இல்லை பார்த்து கேட்கலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது நாங்கள் நடந்து போகிறதுக்கான நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்குது இல்லை அதாவது வாங்கி தரதில்லை அதாவது இனமேன பிரிந்தது போதும் மதமேன பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் ஒன்று வேதாண்ட வடிவாக இருக்கடாப்பா அங்காள பேர் குளத்தை எப்படி இருக்கட்டு வேற லெவல்ல இருக்கு வணக்கம் நண்பன் எப்படி சும்மா இருக்கிறீங்களா நீங்க எந்த இடம் புத்தளம் புத்தளம் நாளைக்கு வருவோம் நாங்கிறீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்குதா செம்மையா இருக்குது ஒரு குத்துண்டு சந்தோஷம் இப்போ புத்தளம் இதுலேருந்து 40 கிலோமீட்டர் என்ன நாங்கள் டவுனுக்கு வருவோம் டவுனில் வந்து போட் பார்க்கணும் இப்போ டவுனுக்கு வருவோம் இப்போ நாங்கள் போனாலே புத்தளம் தான் நாங்கள் டவுனுக்கு வந்துட்டு தான் போவோம் நாங்கள் நாளைக்கு டவுனுக்கு வருவோம் பேருந்து அப்படி குறுநாகலும் எப்படி மலையக மாதிரி குடிங்க போக போக குடிச்சிட்டு போங்க நண்பன் நண்பன் குடிச்சிட்டு போங்க எங்களால் வெயிட் தூக்கிட்டு பேக்கில் போட்டு நடக்கல நீங்கள் குடிங்க நீங்கள் குடிச்சா தான் எங்களுக்கு சந்தோஷம் ஆட்டோவில் வச்சு குடிங்க என்ன சந்தோஷம் என்னடா சந்தோஷம் சொல்லுண்டா நாங்க நினைச்ச காரியம் நடந்து கொண்டிருக்கு வெற்றுமையில் ஒரு ஓட்டம் ஒற்றுமை வெற்றுமையில் ஒரு நல்லூர்ல இருந்து ஆரம்பிச்சேன் சந்தி அதுவும் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் இப்ப பக்கத்துல அதுக்கு என்ன பேருண்டா இக்லு என்ன விவ அது கலாவோ அதாண்டி ஏதோ ஒரு விவண்டு வருது குளம் இல்ல கலோயா பாலம் வருதுல்ல அதை தாண்டி எடுத்த ஒரு 200-300 மீட்டர் இல்ல இல்ல அதுக்கு பரவாயில்ல தம்ப பேர் தூர சொல்றேன் நாங்க கலவாயா தாண்டி ஒரு கிராமம் ஒன்று பேர் இருக்குது பேர் என்ன பேர் என்ன சொன்னா வில்பத்தியா வில்பத்துக்கு என்ன கிலோமீட்டர் இருக்குது அவர் புத்தளம் மண்டலம் எங்கால பேர்கள் தெரியல இது கூடுதலா சிங்கிள் ஏரியா தான் நல்லா இருக்கு என்ன குளம் குளிச்சுட்டு போ குத்தூசி ஓட போற யாரு குத்தூசி ஓட போற குளத்துக்கு சரி அப்படி சந்தீபம் சிங்களம் தானே சொல்றாரு இதுல சொல்ற தமிழ் தெரியும் இல்ல தமிழ் தெரியுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சொன்ன சொல்லு இந்த சிங்களத்துல ஒக்கமா லங்காவி புத்தளம் நுவரெலி ஒக்கம யாழ்ப்பாணம் மறுபடியும் நான் காலையில உங்களை பாத்துட்டு போனேன் நீங்க காலையில சந்திச்சு பட இல்ல நீங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு போல வெளியே இல்ல நாங்களோ லேட் ஆயிடுது நீங்க சொன்ன டைம் எதிர்பார்த்துட்டு போனேன் அங்க எங்கட உறவுகள் சாப்பாடு வந்துச்சு நம்ம பாத்துருப்பீங்க நேரம் அது எங்க செட்ட வந்தா செட்ட அவ சாப்பாடு கடை ஓபன் 8 மணி ஆனா சரி ஓகே 8 மணி போறாங்க வெளிக்கிறோம் சொல்லி அங்க போய் அவியோட அந்த எலக்ட்ரிக் அதுக்கு பக்கத்துல அந்த கடையில சாப்பிட்டு நாளைக்கு புத்தளம் போறோம்
அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் அப்படி ஓகே ஓகே அப்படியே தங்குறேன். அப்போ நாளைக்கும் சந்திச்சு போடும். நாளைக்கு நான் இந்த ரூட்டு நாளைக்கு புத்தளம் போகிறோம் சுவரா. நாளைக்கு நாளை காலை முழம்பி புத்தளம் போகிறோம். அது நாளைக்கு காலையில் பள்ளம் இன்றைக்கு எங்களுக்கு பிளானிங் அப்படியே போகிறோம். யானை பிரச்சனையாக இருக்குமா? ஒரு நாலு மணிக்கு புறப்பட்டா நாங்கள் நாளைக்கு அஞ்சு மணிக்கு நீங்கள் எப்படியும் புத்தளத்துக்கு அந்த நடுவில் துண்டோன்றீங்க. அங்கனைக்கு போகிறதுக்கு நீங்கள் நாலு மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டாலும் ஒன்பது மணி சரி ஆகும். அப்போ அப்போ யானை இருக்காது? இல்லை இல்லை அப்போ சரியா ஓகே ஒன்பது மணி ஆகும். ஸ்பீட்டாக இல்லை சில நேரம் பள்ளனை போயிடுவேன். காலையில் நடக்க முடியும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடும். சார் நான் அவங்களோட நம்பர் தந்தீங்க, அந்த நம்பரை கால் அடிக்கிறேன். அந்த கால டைம்ல செட் ஆகினா நான் உங்களுக்கு கால் அடிச்சிட்டு வரேன். கரெக்ட்டா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஆல் தி பெஸ்ட். சந்தீப் பாயா தூங்கி இருந்தாரு. இவர கொஞ்சம் ஃபுல் டயர்ட்ல இருக்காரு. இவர் விடியப்புறம் பல்லி தூங்கின வேற தான் தூக்கிட்டு இருந்தாரு. இவரை நாங்க இந்த தூக்கிட்டு போவோம். அப்ப கொஞ்சம் தூக்கிட்டு போவோம். சாலை வேலை போட்டுறவா? அவனை நீ ஏற மாட்டாடா. நடந்து வலை போட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து உழைக்கு நாங்கள் ரெண்டு நாளுக்கு முதல் பெட்டாத நாள் இன்றைக்கு. ஒற்றுமைய கொஞ்ச தூரம் அஞ்சு கிலோமீட்டர். நாளைக்கு புத்தளம் போறோம். அப்ப இன்றைக்கு மெதுவெது ஆறுதல போறோம். புத்தளம் தானே? ஓ, நாளைக்கு புத்தளம் போயிடுவோம். டவுனுக்கு போயிடுவோம். நாளைக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ள டவுனுக்கு வந்துடும். இல்லை நாலு பின்னாடி அதுக்குள்ளே வந்துடுவோம். நாங்கள் சும்மா ஒரு நாலஞ்சு ஆகும். சந்தோஷம் சந்திச்சது. சார் எப்படி பார்த்தாச்சு அவர்? ஓ பார்த்தாச்சு. லீவ் போட்டு வந்ததே உங்களை அவரை சந்திப்போம். அப்படியா? ரோட்டில் கங்க்ராச்சுலேஷன். உங்களோட இந்த முயற்சி வெள்ளணும் வந்து. ஆல் தி பெஸ்ட். சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். இப்போ ஏதோ ஒன்று நீங்கள் ஐக்கியில் வர்றவங்களை ஃபேஸ் சோசியல் மீடியாவில் நல்ல உங்களை பார்த்தாலே ஒரு எங்களுக்கும் ஒரு மோட்டிவ் ஆகுது. ஓகே சூப்பர். நாங்களும் இதே மாதிரி நிறைய பேரை யூடியூபர்ஸ். ஓ, வேறு மாவட்டம் மாவட்டம் லைவ் அப்படி போட்டு போகிறீங்களா? லைவ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஆ, கனவர் இருக்கிறீங்க? நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அவங்க ஒரு நாள் எல்லாரும் பாருங்க. ஒரு நாள் வந்ததே இப்படி இவங்களையும் இன்னொரு நடக்கிறார் கரை சாமி ப்ரோ அவரையும் பார்த்துட்டு வர்றதுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். போட்டோ உண்டு? போட்டோ எல்லாம் இருக்கு. நல்ல சுகம். படம் உண்டு. சொன்னா ராஜன் கனவையா யங்ஸ்டன் அதாவது கலவையாக்கெல்லாம் வெறும் இதுக்கான தாண்டி போனோம்னு சொன்னா கல ஓயா அதாவது ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று வரும். அதுக்குள்ள ரூம் வந்தால் ரூம்ல வாங்கிடுவேன்னு சொன்னா அங்கால வில்ல கூடின ரூம் எல்லாம் இருக்கு. எல்லாம் 13,000-14,000 அந்த மாதிரி பிரைஸ்லாம் ரூம் இருக்குது. நாங்கள் எங்கட பட்ஜெட் 2,000-3,000 தான். இப்படியே இந்த நீட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா பல கடை தான் பேருங்கோ இங்கே அவ கூடாக்கள் மலையை போல மாதிரி அந்த ஊர் பத்த பழம் அது எல்லாமே இங்கால காணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை பேரங்க அப்படி நீட்டுக்கு பல கடையிலும் இந்த சோழனும் சுட்டு வித்து கொண்டிருக்கணும். வணக்கம் சகோதரன். வணக்கம் சகோதரன்.
புத்தள சகோதரங்களோட நிக்கிறோம். நாங்கள் புத்தளத்து போயில இதுல ஒரு பாலம் ஒன்று இருக்கு, அதாவது கலாவையா பாலம் இருக்குது. அந்த பாலத்தை நாங்கள் கடந்து கொடுத்தோம். நாங்கள் புத்தள மாவட்டத்துக்கு பாடி வச்சுட்டாங்க. நண்பர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா சொந்த இடம் யாழ்ப்பாணம். என்ன புத்தளம் என்ன அங்க இடம்பெயர்ந்த காலத்தில் என்ன? ஓகே சார், நாங்கள் அப்படி போயிட்டு வரோம். என்ன பாய் கவனம் போயிட்டு ஒரு ஜாக்ஸ் பேரும் இல்லை. வண்ட பேர் கப்பலுக்கு இருக்கு லைசன். கப்பல் எங்க இருக்குது? கப்பல் இங்கே இந்த இதுக்கு இதுக்கு ஜாக்ஸ் ஓகே. நம்ம கவனம் தம்பி எங்கட வண்டியெல்லாம் போது பாரு. பீடி வந்துருக்கோம். சகோதரம் எப்படி இருக்கீங்க? மரநாட்டு வாங்க ஹெல்ப் பண்ணுவோம். சந்தோஷம் சகோதரங்கள். இதுல பாத்திருப்பீங்க புத்தளத்திலிருந்து எங்க சகோதரங்கள் வந்திருந்தவ. நாளைக்கு நாங்கள் புத்தளத்துல மரம் நாட்டுறதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன நாங்க அதுல வந்த நோக்கத்துல அடுத்த நோக்கம் மரம் நாட்டுறது. அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நாட்ட போகிறோம். என்னந்த முறை போன முறை தனியாக போனதில் அதாவது ஒரு சில மரங்கள் நிற்கும், ஒரு சில மரங்கள் நிற்காது. இந்த முறை வச்ச மரம் எல்லாம் நிற்கிற மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம். என்ன நல்ல பாதுகாப்பாக தான் செய்யும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரெண்டு ரூம் இருக்குது. ஆனால் பக்கத்தில் ரூம் இருக்கிறதால நாங்கள் அங்கே அப்படியே தூரத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இல்லைங்க அந்த கலாவையா வருதுன்னு சொல்லி தெரிவித்து இருக்கோம். ஆனால் அந்த கலாவையாவை மட்டும் காலையில் பெரிய பாலம்னு சொல்லி சினிமா அதில் முன்னுக்கு வர்றது ஒரு குட்டி பாலமாக தான் இருக்குது. பெரிய பாலமோ சின்ன பாலமோ போய் பார்ப்போம். கலாவையா பாலம்னு சொல்லி ஆனால் இது கலாவையா பாலம் மாதிரி தெரியல. அதில் வாரது அதில் ஒரு குட்டி பாலம் உண்டாது அதில் வாரது. யாரு நடக்கிறது? மூணு பேருமா ஒத்தரா? மூணு பேர் ரெண்டு நடந்தோம். இப்போ மூண்டு ஆகிட்டோம். இப்போ எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்க? இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் மேலே நடந்துருக்கோம். எங்கே போகிறீங்க? யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் ரூம்களுக்கு எல்லாம் போனோம். சேத்தி 240 மேலே இருக்குது. அண்ணி பார்க்கல அப்படி இதெல்லாம் இருக்குது. இல்லை இதில் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்? நார்மலாக ஸ்டார்டில் 62 நடந்தாங்க. இப்போ 45-40 நடந்தோம். வீடியோ எடுக்கும் பரவாயில்லை. நாங்களே வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க சப்போர்ட்டர்ஸ் மாதிரி ஒருத்தரும் வரல டீம் இல்லாரங்கள்ல. 3000 கிலோமீட்டர் வாக் பண்ணி 25 டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீலங்காவுக்கு 25 டிஸ்ட்ரிக்ட் போகிறேன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐயோ தமிழ் ப்ரோ, படகினி கண்டாயம் தான் இது. அப்படியே வந்திக்குது, வந்து அப்படியே உங்களால பார்த்து அப்படிதான் ஒரு இதோட கொடுத்துக்குது. இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சதுக்கு அவர்களுக்கான தேக ஆரோக்கியமும் எல்லாருடைய பிரார்த்தனையும் கட்டாயம் இருக்க வேண்டும். அத்தோடு இவங்களோட பயணம் இலங்கை சரித்திரத்தில்
நிச்சயமாக எழுதப்படும் என்பதை இந்த இடத்தில் இருந்து நாங்கள் அறிய தருகிறோம். ஓகே, ஜசாகல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஓகே, கொஞ்சம் மண்டா பழம் கண்டா பண்ண நாங்கள் பண்ணது யாக்கம் நாங்கள் யார் பண்ணோம் தான் இப்போ வந்தா போல எப்படி உங்களை கண்டா போல நிப்பாட்டினது இவர் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு. இன்றைக்கு வந்தீங்க இன்னைக்கு வந்தார். அப்போ நாங்கள் ஒருக்கா ரெண்டு போட்டு சந்திச்சுட்டு போகணும்னு சொன்னது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். போட்டு விட்டு வாத வேண்டேன். எப்படி எங்க எவ்வளோ கொழம்பு போறீங்களா? இப்ப நாங்கள் சரியா எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா, இது அன்றாதபுரம் மாவட்டம். இந்த பாலத்தை கடந்தோம்னு சொன்னா நாங்கள் நிக்கிறது புத்தள மாவட்டம். வடகரி சென்டர்ல நிக்கிறான் இங்கால கலாவோயா பேரும். கலாவோயா இதுதான். இந்த கலாவோயா தான் பாத்தீங்கன்னு சொன்னா அன்றாபுரத்தையும் புத்தளத்தையும் பிரிக்கிறாடாம். அதாவது இந்த ரோட்டால கூடுதலாக அந்த கொழும்பு ரோட் என்ன கூடுதலாக யாழ்ப்பாணத்து போறோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் தெரியல. இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்டா, ஏர்போர்ட்ல இருந்து யாழ்ப்பாணம் போற ரூட்ல நிக்கிறோம், அந்த கல்லடி பாலத்தை கிட்ட. அதனால கல்லடி பாலங்களா பாரு, இது கலாவையா பாலமடாப்பா, ராணுவ தொழிற்பயிற்சி நிலைய மையம். கலாவையா பாலத்தை நினைக்கிறோம், அதாவது புத்தளத்தையும் அன்றாவரத்தையும் பிரிக்கிறது இந்த பாலம் தான். அதுக்கு பதிலாக நாங்கள் நின்றோன் இருக்கோம். நீங்கள் என்னத்து காடி எடுத்துகிட்டு நிப்பாடுங்க குரூவங்களை பார்த்துட்டு சந்தி போகணும்னு சொன்னதுக்கு அப்படியே பிக் ஃபேன் கண்ணு முடிவுற வந்து சந்திக்கலாம் போ சின்ன புறம் வந்து அண்டு நள்ளிரவு வந்து ஹோட்டல் கதவால நேற்றிரவு சந்திக்க வந்து ஹோட்டல் க்ளோஸ் பண்ணதால இப்போ வந்து எங்களை சந்திச்சு பெரிய சந்தோஷம். என்ன என்ன மாதிரி என்ன மாதிரி பயணங்கள் நீங்க அப்படியே தொடர்ந்து அப்படியே போறீங்க உடனடியா ஸ்பீடா போய் உங்களுக்கு வந்து பாத்து ரசிச்சு கொண்டு போயிடலாம். நாங்கள் மெதுவா பூவில நுண்ணு நுண்ணி அதுல எத்தனை மண்ணு கிடக்கிறது உடனே கொண்டு போறோம். இப்ப நீங்க புத்தளமா? இப்போ புத்தளத்துக்காக போயிட்டு இருக்கீங்க? புத்தளம் தான் நினைக்கிறோம். என்ன அங்கே இருக்கு? வெல்கம் வெல்கம் டு புத்தளம் டாலில் இருக்கு, வெல்கம் டாலில் இருக்குதோ. இந்த சாலியா விவ கிராமம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இங்கால இது புத்தளத்தில் இருக்கிற ஒரு கிராமம் உண்டு சாலியா விவ. இங்கால நாங்கள் எங்கேயாவது போய் ரூம் பிடிக்க போகிறோம். உங்கள் ரூம் இருக்கு போல அப்படியே ஆரண்டி இருக்குது. அப்போ அது ரூமா? நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சாப்பிடுனாங்க அந்த முன் கடையில சாப்பிடணும். முன் கண்டாங்க துரண்டு போகணும் நாங்கள்.
இந்த முன்கடலேருந்து 200 மீட்டர் நாங்கள் உள்ளு கவனம்னு சொன்னால் இதில் இங்கே ஒரு ரூம் இருக்குதா, காட்டு பகுதி நிறைய இருக்குதா, நான் முன்னே நல்ல பெரிய ஒரு பில்டிங் இருக்குது, ஏதோ பாட்டி பண்ணி கொண்டு இருக்காங்க, அவங்கள நல்ல பாட்டு போட்டு கொண்டு என்னப்பா அப்படியே திருப்பி திருப்பி சொல்கிறேன், இப்படி குறைச்சிங்க சொன்னால் உங்களை யூடியூப்பில் வீடியோவில் போடுவேன் கண்டிப்பாக தெரியும், எப்படியும் வருவீங்கள் வருவீங்கள் எப்படியும் வரவே ஆடாப்பா யூடியூப்பில் குறை. இத்தோடு இந்த காணொலியை நாங்கள் முடித்து கொள்கின்றோம். பாய் 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 பாய்.